மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா 2017 எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இசையாகவும் சரி மற்ற துறைகளாகவும் சரி மிகவும் ஒரு இனிமையான அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் 2017 இதே சுந்தரனா என்னுடைய எங்கள் இப்போ தமிழ் கூட்டணியில் அந்த மீசை முறுக்கு திரைப்படத்தோட பாடல்கள் வந்து மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பம் ஆஃப் தி இயர், அதாவது அதிகமாக கேட்கப்பட்ட ஆல்பம் 2017 அப்படிங்கிற பெருமையை பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து விருது இல்லை, இது புள்ளி விவரம். இதுக்கு இன்னொரு ஒரு விழாவில் உங்களை கூடி சீக்கிரம் சந்திப்போம். ஸோ அதே கூட்டணியில் 2018 காலெடுத்து வைக்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட். ரசிகர்கள் அதே அன்பையும் ஆதரவையும் இந்த படத்தோட பாடல்களுக்கும் தருவாங்க அப்படின்னு நம்புகிறோம், வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தில் 5 பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஜான்ரா. அண்டு சுந்தர் சி அவர்களின் படம் அப்படின்னாலே வந்து மியூசிக் வீடியோக்கள் நிறையா இருக்கும். என்னுடைய முதல் படத்திலிருந்து ஆம்பளையில் சரி அரண்மனை டூவில் சரி, ஸோ இந்த படத்துலையும் 5 பாட்டையுமே 5 மியூசிக் வீடியோவாக தான் நான் பார்த்தேன். ஸோ எல்லாமே கிராண்டாக வந்திருக்கு. என்னுடைய ஃபேவரேட் வந்து கிருஷ்ணா முகுந்தான்னு ஒரு பாட்டு இருக்குது, தாறுமாறு இந்த ஹோலி கலர்ஸ் சாங். அதுவும் கிருஷ்ணா முகுந்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர ஒரு சிச்சுவேஷன், ஆனால் அங்கே வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் பேக்ரவுண்டில் ஃபோக்கும் ஆர்என்பி ரிதம் அண்ட் ப்ளூஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு டின்ட்டாக கொடுக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஒரு கிளாசிக்கல் ஒரு பயங்கர கர்நாட்டிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் முதல் கானா பாட்டு இந்த படத்தில் தான், குச்சி ஒரு குல்ஃபி, ஏற்கனவே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவரை தந்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தோட எல்லா பாட்டையும் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு பாட்டாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ ரொம்ப நன்றி உங்களோட இந்த வருஷம் போன வருஷத்துக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு. 2018 அதே ஆதரவை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.